வணக்கம் உலக தமிழ் மக்களே, இன்றைக்கி ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு லிட்டர் பாலை நல்லா பாதி அளவு வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர், ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்து கொதிக்கிற ஒரு லிட்டர் பாலில் கலந்து திரித்து பன்னீர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீரை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கையால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா சாஃப்டாக ஆனதும் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. ரெண்டு டம்ளர் தண்ணியில் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்ததும் உருட்டி வச்சுருக்க பன்னீரை இது மாதிரி தட்டை தட்டையாக அழுத்தி இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பன்னீர் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நல்லா வெந்து 2 மடங்கு பெருசாக வந்திருக்கு பாருங்கள். பால் பாதி அளவு சுண்டி வந்துருச்சு. இப்போ 1/4 கப் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. குங்குமப்பூ கலந்த பாலில் ஏலக்காய் பொடி தூவி 5 நிமிஷம் வேக வச்ச ரசகுல்லாவை இந்த பாலில் போட்டு 1 நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணும்போது பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நறுக்கி போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாகவும் சாப்பிட்லாம், சில்லுன்னு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.